ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இசாவுக்காக காத்திருக்கிறேன் அந்த புத்தகத்தோட இரண்டாவது கதையை தான். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கதையை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அந்த புத்தகத்தை வந்து வாங்கி படிச்சிருப்பீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இதோடைய முதல் கதையை வந்து கேட்க விரும்புகிறவங்க அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே படித்து பாருங்கள், அங்கே அதை கேட்டு பாருங்க. இப்போ நம்ம ரெண்டாவது கதைக்குள்ளே போகலாம். தேங்க்யூ ஸோ மச். அந்த கதை, அதாவது ரெண்டாவது கதை அப்படிங்கிறது, அவர் ஒரு விடுதியில் பட்ட கஷ்டம்தான். அதாவது அது அவருடைய முக்கியமான ஒரு விஷயமா, ஒரு முக்கியமான நிகழ்வாக அவருக்கு வந்து இருந்தது ஒரு இடத்துல. அதாவது ஒரு நேரங்களில் 1913-17 வரைக்கும் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் அவர் வந்து படிச்சிருக்காரு. படித்து முடிச்சுட்டு மறுபடியும் லண்டனுக்கு வந்து படிக்க போகிறாரு. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவர் ஒரு எக்கனாமிக்ஸில் ஒரு மிகப்பெரிய மேதை. அந்த ஒரு படிப்பை வந்து அவர் அங்கே எக்கனாமிக்ஸில் வந்து அவங்க தொடர்றாரு. தொடரும்போது சில பண நெருக்கடியால் திரும்ப இங்கே வர வேண்டிய சூழல் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, பரோடா மன்னர் அவர் தான் வந்து அவருக்கு காசு கொடுத்து உதவி செய்கிற ஒரு நபராக வந்து இருந்திருக்காரு. அதனால் அந்த நேரம் அவருக்கு இருந்த பண நெருக்கடியால் திரும்பி வந்து வேலை செய்ய வேண்டிய சூழல் வந்து அமைஞ்சிருது. அவருக்கு அந்த நேரங்களில் வந்து வேறு வழியும் இல்லை. பரோடா மன்னர்கிட்ட வந்து அவர் கொடுத்த உத்தரவாதத்தால் அவர் வந்து படிப்பை லண்டனில் வந்து அவருடைய படிப்பை வந்து பாதியில் விட்டுட்டு அவர் திரும்ப இந்தியாவுக்கு வந்துடுறாரு. அப்படி வரும்போது அந்த பரோடாவில் வேலை பார்த்த நிகழ்ச்சிகளை தான் வந்து இந்த கதையில் அவர் சொல்லியிருக்காரு. அவர் பரோடாவில் வேலை பார்க்கும்போது பரோடா மன்னருக்கு வந்து இது வீடு கேட்கறதுக்காக, அதாவது தங்குறதுக்கு ஒரு வீடு வந்து கேட்டிருக்காரு. நிறைய அரசவையில் நிறைய இருந்த குளறுபடிகளால் வந்து அது அமையலை சரியாக. உடனே அவர் வந்து பரோடா, அதாவது கிட்டத்தட்ட அந்த அவருடைய பம்பாய் பகுதியிலேருந்து பரோடாவுக்கு வரும்போது 9 மணி நேரம் டிராவலில் அங்கே போய் முதல்ல வந்து வேலை செய்கிறாரு. பிற திரும்ப நைட்டு இங்கே வீட்டுக்கு ஏதாவது தங்குறதுக்கு ஏதாவது இடம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து உட்காந்துக்கிட்டு யார்கிட்ட வந்து கேட்குறது எங்கே தங்குறதுன்னே தெரியாமல் அவருக்கு ஒரு அவர் அல்லாடுறது சூழல் வந்து வருது. அந்த நேரம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தீண்டத்தகாத மாணவர்களுக்கு வந்து வீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து இருந்துச்சு. 90களிலே வந்து அதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது. தலித் அப்படிங்கிறதுக்காக வீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்குது. இன்றைக்கும் இருந்துச்சு, இப்போவும் இருக்குன்னு நினைக்கிறேன். போன முறை என்னமோ போன வருஷம் அதுக்காக ஒரு பெண் மேலே வன்கொடுமை தடுப்புச் சட்டம் வந்து பாஞ்சிருந்தது. இப்போ அதே மாதிரி ஒரு சூழல் வந்து அவருக்கு அங்கே இருந்துச்சு. சொல்லப்போனால் அந்த நேரம் தீண்டத்தகாதவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து ஒதுக்கவும் செய்வாங்க. அந்த நேரங்களில் அவருக்கு அந்த ஒரு பயம், எப்படி நம்ம வந்து யார்கிட்ட போய் வீடு கேட்கறது, என்ன பண்ணுறது, நம்மளை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்களே. நார்மலாக ஒரு ஹோட்டலில் போய் வந்து தங்கணுன்னாலே நமக்கு ஜாதி வந்து தேவைப்படுமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா பரோடா அந்த அவையில் வந்து அவரை தவிர்த்து யாரும் தீண்டத்தகாதவர்கள் வந்து வேலை செய்யலை. அதனால் அப்படி ஒரு சூழல் வந்து அவருக்கு வந்து அமைஞ்சிருது. வேற ஏதாவது ஒரு இடத்துல தான் போய் தங்கணும், ஏதாவது ஒரு இடத்துல தான் போய் பேசணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து அவருக்கு அமையுது. அதனால் அவரும் வந்து கண் கலங்கி நின்றுக்கிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த இடத்துல, அதாவது ஒரு வழிபோக்கு இடம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து நின்று அவர் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. அப்போ வந்து ஒரு குதிரை வண்டிக்காரன் வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறப்பல, நீங்கள் வந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு தங்குற இடம் வேணும், எனக்கு நீங்கள் அதுக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் ரொம்ப யோசிச்சுட்டு, இங்கே வந்து பார்சி விடுதி இருக்கு, அங்கே எல்லாரையும் வந்து சமமாக நடத்துவாங்க, நீங்கள் அங்கே போங்க, பார்சி விடுதின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அம்பேத்கருக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவர் வந்து நல்ல வேலை பார்சி விடுதி இருக்கு, ஏன்னா அவங்க இந்துக்கள் மாதிரிலாம் கிடையாது, அவங்க வந்து தீண்டாமை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, ஜெராஸ்ரிய மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷத்தில் வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிறாரு. அப்படி போகும்போது அங்கே ஒரு நபர், அலுவலக நபர்கிட்ட வந்து பேரை வந்து சொல்லும்போது அவர் வந்து இது பண்ணிக்கிறாரு, ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் தங்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நேரங்களில் கவனிச்சிடுறாரு, இவன் கழுத்தில் வந்து
ருத்ராஜா அந்த மலையும் இல்லை, பூணூலும் இல்லை, அதே நேரம் பார்சி அப்படிங்கிறதுக்கான எந்த அடையாளமும் இல்லையே, நீ வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். குறிப்பாக பார்சி அடையாளம் அந்த பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல. பார்சி அடையாளங்களாக வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து மாலை மாதிரி வந்து இருக்கும் போல அது இல்லை அப்படின்ன உடனே, நீ அப்போ பார்சி இல்லை, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து அவரை வந்து அம்பேத்கர் வந்து என்ன சொல்லிடுறாரு, நான் வந்து இந்து அப்படின்ன உடனே கடுமையாக வந்து அவர் வந்து கோவப்படுறாரு, ரொம்ப திட்டுறாரு. உடனே அம்பேத்கர் வந்து இந்த விடுதிக்கு என்னை தவிர்த்து போறதுக்கு யாரும் வரலை, அப்படி இருக்கச்சுல நீங்கள் எதையாவது வந்து இது பண்ணிக்கோங்க, நான் வந்து உங்களுக்கு ரெண்டு மடங்கு சம்பளம் தர்றேன், கவலைப்படாதீங்க அப்படி அப்படின்னு சொன்ன உடனே அவரும் வந்து வேறு வழி இல்லை, ஏன்னா அந்த நேரங்களில் அந்த விடுதியில் வந்து யாரும் இல்லை, யாரும் வந்து எந்த பயணியும் வந்து தங்கலை. அதனால் சரி நான் வந்து இது பண்ணிக்கிறேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் வந்து அவர் பிடிச்சி கொடுக்குறாரு. பார்த்தா அந்த ரூம் வந்து குப்பை உடஞ்சி போன நாற்காலிகள்லாம் போடுற மாதிரியான ஒரு இடம். அவர் வந்து கவனிக்கிறாரு, நீ அவருடைய அறகுறைய அம்பேத்கர் வந்து இது பண்ணும்போது கவனிச்சிடறாரு, பூணூலும் வந்து இல்லை அப்படின்னே நீ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு ஒரு இதை வந்து ஒதுக்குறார். கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒதுக்குமுறை வந்து அவருக்கு அங்கே இருக்குது. உடனே அதை அம்பேத்கர் வந்து கவனிச்சிடறாரு, அவனுக்கு அவருக்கு வந்து இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனால அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் வந்து போயிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து அந்த இடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா மற்ற இடங்கள்ல வந்து தங்குறதுக்கு வீடு இல்லை, அவர் தலித்தை வந்து தங்க விட மாட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருந்துச்சு அவருக்கு. அதனால சரி ஏதாவது இடம் கிடைச்ச இடமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணுறாரு. அம்பேத்கருக்கு அந்த நேரம் ரொம்ப மன உளைச்சல் விழுந்து வருது, ஏன்னா பேசுறதுக்கு ஆள் கிடையாது. உதவியாளரும் அதாவது அந்த அலுவலரும் வந்து காலையில 8 மணிக்கு வர்றாரு, அப்புறம் நைட்டு சாப்பாடுக்கு 9 மணிக்கோ 10 மணிக்கோ வர்றாரு, அவ்வளோதான். சாப்பாடு எடுத்து கொடுக்கறது மட்டும்தான் அவருக்கு வேலையாகவே இருக்கு. அதை தாண்டி வந்து அவர் பேசுறதுக்கு கூட வந்து அவர் விரும்பலை. அதனால் வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப தனிமையை அனுபவிக்கிறாரு. நமக்கு பேச்சு துணை கூட ஆள் இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு தனிமை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, தனிமை வந்து அவரை வந்து புத்தகத்தை நோக்கி திருப்புது. புத்தகங்களை வந்து தேடி அலைகிறாரு, நிறைய இடங்களில் உட்காந்து படிக்கிறாரு. இந்த லைப்ரரிஸில் போய் நைட்டு புக்ஸ் எடுத்து உட்கார வச்சு அதை படிக்கிறது மட்டும்தான் அவருக்கு வந்து மோட்டிவாகவே இருக்கு, வேறு எதுவுமே அவருக்கு இல்லாமல் போயிடுது. அந்த நேரம் சில நேரங்களில் அவருடைய அப்பா அம்மா பற்றி நினைவுகள் வந்து உள்ளரிச்சிக்கிட்டு இருந்ததாலும் அந்த நிலாவை வந்து ரசித்து நிலானு வந்து நமக்கு துணை இருக்குது, இந்த நிலா நமக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நிலாவை பற்றி யோசிக்கிறாரு. நிறைய விஷயங்களை படித்து 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 அதை அது அந்த சிந்தனைக்குள்ளே படிப்புலே வந்து மூழ்கிறார். எப்படி நம்ம கடற்கரைகளை பார்த்தா உள்ளே ஓடுவோமோ அதே மாதிரி அவர் வந்து புத்தகத்தை பார்த்தா அதுக்குள்ளே வந்து அப்படி போகிறாரு. அந்த ஒரு சிந்தனை வந்து அவருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய அறிவு விளக்கத்தை வந்து அவருக்கு வந்து கொடுக்குது. அது வந்து நாட்கள் ஆக ஆக அவருக்கு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து தெரிஞ்சு போயிருது ஏதோ ஒரு நேரத்தில் இந்து அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அப்போ இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதனால நம்ம வந்து வீடு வந்து எப்படியா ஒன்று வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு வீடு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் அப்போதைய பரோடாவுடைய பிரதமர் அவரும் வந்து கொடுக்கல. அதே நேரம் தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடியவங்க யாருமே வந்து ஒரு நல்ல வீடு வந்து ஒதுக்குறதுக்கான விஷயத்தையே வந்து எடுக்கலை. அம்பேத்கர் வந்து அது ஒரு அவசர கால விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருந்தார். ஆனால் அது வந்து ஒவ்வொரு அந்த மனு வந்து ஒவ்வொரு அதிகாரிகள் கைக்கும் மாறுனுச்சு வழியே, மற்றபடி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தெரியலை. ஒரு நேரங்களில் அம்பேத்கர் அவர்கள் வந்து அலுவலகத்துக்கு போகிறதுக்காக அதையெல்லாம் பூட்டிட்டு அதாவது வீட்டை பூட்டிட்டு கையில் சில புத்தகங்களை எடுத்து லைப்ரரி கொடுக்கறதுக்காக எடுத்து கொண்டு போகிறார். அப்போ கொண்டு போகும்போது ஒரு 10-20 பேருக்கு மேலே அவர் ரொம்ப பேர் நினச்சிக்கோங்களேன் கையில் உருட்டுக்கட்டை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக அந்த அம்பேத்கரை நோக்கி வர்றாங்க. உடனே அவருக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு, நம்மளை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்மளுடைய பிராணத்தனத்தை ஏமாத்துறதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னே, நீ வந்து பார்சியும் கிடையாது, ஆனால் அவனுடைய பேர் வந்து ரிஜிஸ்டரில் பார்சின்னு வந்து போட்டிருக்கு, நீ ஒரு இந்து, இந்துவுலையும் வந்து நீ ஒரு தீண்டத்தகாதவன் அப்படின்னு சொல்லி வார்த்தையை வந்து பகிரங்கமாக விட அவன் வந்து என்ன சொல்கிறதா, அவனும் நான் இந்து தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறது. அப்படி ஒத்துக்கிறத தவிர்த்து வேறு வழியும் இல்லை, ஏன்னா ஒத்துக்கிடலை நான் வந்து பார்சி தான் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சா அவரை வந்து அடித்தே கொண்டிருப்பாங்க. அது அவரே சொல்லியிருக்காரு, நான் ஒத்துக்கிட்டதால தான் வந்து நான் உயிரோட என்னை வந்து விட்டாங்களே ஒழிய, உயிரோட இருக்கிற என்னை ஒழிய, இல்லைன்னா எனக்கு அந்த விஷயம் கூட எல்லாமே போயிருந்திருக்கும் ஒத்துக்கிட்டா. அதனால தான் வந்து இருந்துச்சு, நான் வந்து ஏன் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதே அவர் வந்து தெளிவாக அவர் வந்து போட்டிருக்காரு. அப்போ அந்த சூழல் தான் அவருக்கு வந்து இருந்துச்சு. நீ அவர் என்ன சொல்லிடுறாங்க கூட இருக்கிறவங்களாம், நீ வந்து இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளே வந்து வெளியேறிடணும், இன்னைக்கு மாலையில் நீ வந்து இந்த இடத்த விட்டு வெளியே போகலை, வெளியே இல்லாமல் இருந்த அப்படின்னா பெட்டி படுக்கை எல்லாத்தையும் தூக்கி தூர எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அம்பேத்கருக்கும் வேறு வழியும் தெரியலை, அவர் வந்து பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு
மறுபடியும் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாரு. அப்போ வந்து அவருடைய நண்பர்கள் குறித்து அவர் யோசிச்சு பார்க்குறாரு. நண்பர்கள் வந்து நமக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்து வருது. அப்போ வந்து ஒரு இந்து நண்பன், அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர், அவருக்கு நிறைய கட்டுரைகளை நிறைய விஷயங்களை வந்து அவருடைய கதையை கேட்ட உடனே, அம்பேத்கருடைய கதையை கேட்ட உடனே அவருக்கு தீவிரமான ஒரு நட்பு அவருக்கு வந்து இருந்துச்சு. அவர்கிட்ட வந்து உதவி கேட்குறாரு. அப்போ அவர் கேட்கும்போது என்ன சொல்லிடுறாருன்னா, அதாவது அந்த நண்பர் வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, நீ வந்து அதாவது நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா என்னுடைய வேலையாட்கள் வந்து வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தையை விடுறாரு. அப்போ வந்து புரிஞ்சு போயிடுச்சு, சரி நம்மளை வந்து இது பண்ணுறாங்க, பரவாயில்ல, நம்மளால் யாருக்கும் வந்து எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் ஒதுங்கிக்கிறாரு. அப்புறம் ஒரு கிறிஸ்தவ நண்பனை வந்து தேடுறாரு. அவரும் வந்து அவருடைய மனைவி கிட்ட வந்து நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு உடனே அவருக்கு அதுவும் வந்து ரிஜெக்ட் ஆயிடுது. ஏன்னா அவனுடைய மனைவியும் சரி அவரும் சரி, அதாவது அந்த கிறிஸ்தவ நண்பரும் சரி, முன்னாடி வந்து ஒரு பிராமின்ஸாக ஏதோ இந்துவாக இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினவங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அம்பேத்கருக்கு வந்து இது புரிஞ்சு போயிடுது. சரி நண்பர்கள் வந்து நமக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு அழுது கிட்டத்தட்ட கண் கலங்கி அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. யோசிச்சு பாருங்கள், அம்பேத்கரை பற்றி இன்றைக்கி நம்ம பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி பல பேருடைய ரோல் மாடலே வந்து அவர் தான். அப்பேற்பட்ட அதாவது அரசியல் என்று சாசனம், தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்த ஒரு நபர், ஒரு மிகப்பெரிய மேதை. இன்னைக்கு உலகத்தில் அவருக்கு சிலைகள் இல்லாத இடங்களே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு நபர் வந்து கண்கலங்கி தன்னுடைய நண்பன் வந்து தன்னுடைய ஜாதியை வச்சு நிராகரிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு யோசனையில் வந்து நிற்கிறாருன்னா, அப்போ எவ்வளோ ஒரு வழி அவருக்கு வந்து இருந்திருக்கும். இப்போ கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி கூட நிறைய இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு தலித் நண்பர் வீட்டுக்கு வந்து மற்ற நண்பர்கள் வந்து வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல் வந்து அந்த நேரங்களில் பீக்கில் இருந்துச்சு. அதாவது உச்சகட்டம், நண்பர்கள் கூட வந்து ஜாதி பார்க்குற ஒரு கூட்டம்தான் அப்படிங்கிறத வந்து அம்பேத்கர் காலத்தில் அப்படி ஒரு விஷயம் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. இன்றைக்கும் நிறைய இடங்களில் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம அம்பேத்கர் கிட்டேருந்து கவனிச்சுக்கணும். அவர் மேற்கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பம்பாய்க்கு ரயில் ஏறுறதுக்கு வந்து முயற்சி செய்கிறாரு. அப்படி முயற்சி செய்யும்போது 5 மணி நேரத்தை எங்கேயாவது கழிச்சாகணும் அப்படிங்கிற சூழல் வந்து வருது. அப்போ அவருக்கு இன்னொரு நண்பருடைய பேச்சு, இன்னொரு நண்பருடைய விஷயங்களும் வந்து ஞாபகம் வருது. ஆனால் அவர் வந்து இல்லை, நான் ஃபோன் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றியே பேச்சு எடுக்காமல் 5 மணி நேரம் ஒரு பூங்காவில் வந்து கழிச்சிட்டு அங்கேருந்து அவர் வந்து கிளம்புறாரு. கிட்டத்தட்ட அவர் வந்து அதை என்ன சொல்லியிருப்பார்னா, ஒரு இந்து ஒரு தலித் அதாவது தீண்டத்தகாத ஒருத்தனை வந்து எப்படி பார்ப்பானோ அதே மாதிரி தான் மற்ற மதத்தவங்களும் பார்க்குறாங்க, குறிப்பாக பார்சிகளும் அப்படி தான் பார்க்குறாங்க. ஒரு இந்துவுக்கு அன்டச்சபிலிட்டி வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அது கிறிஸ்தவர்களுக்கும் அப்படி தான், பார்சிகளுக்கும் அப்படி தான். அப்போது இந்த மதம் அப்படிங்கிறது ஒரு விதமான போதையை வந்து கொடுத்துருது. ஒவ்வொரு மதத்துக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட செப்பரேட்டான ரூல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னாலும், இவங்க வந்து இந்து மதத்தில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே விஷயத்த இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கடினமாக சொல்லியிருக்காரு. அதே நேரம் அந்த நேரங்களில் அந்த வேலையை விட்டு, அதாவது அந்த இடத்த விட்டு பம்பாய்க்கு திரும்ப, அதாவது பரோடா மன்னருடைய அந்த வேலையை விட்டு அவருடைய அலுவலகத்தை விட்டு அவர் வெளியேறும்போது பல விஷயங்களை அவர் வந்து இழந்திருக்காரு. நல்ல சம்பளத்தை இழந்திருக்காரு, நல்ல வேலையை வந்து இழந்திருக்காரு, இப்படி பல இழப்புகள் வந்து அவருக்கு வந்து அந்த நேரங்களில் இருந்திருக்கு. அதை வந்து அவர் தீவிரமாக பதிவு செஞ்சுருக்காரு. அப்போது நம்ம இந்த கதையிலேருந்து, இந்த அனுபவத்திலேருந்து, அதாவது இந்த அம்பேத்கர் அவர்களுடைய இந்த அனுபவத்திலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நம்ம ஒன்றும் உயர்ந்தவர்கள் கிடையாது. நம்ம யாருக்கும் உயர்ந்தவர்களும் இல்லை, யாரும் நமக்கு கீழானவர்களும் கிடையாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நமக்கு ஈக்குவல் தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து நமக்கு இயல்பாகவே இருக்கணும். நம்ம இயல்பாக இல்லை அப்படின்னா அதை வந்து வளர்த்துக்கணும். இதை வந்து நம்ம அம்பேத்கர் அவர்களுடைய இந்த கதையிலேருந்து நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத விட கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அவரை இதுவரைக்கும் நிறைய இடங்களில் வந்து அவரை ஒதுக்கியிருக்காங்க, புறந்தள்ளிட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒதுக்கல் வந்து இருந்திருக்கு. இனிமேலும் ஒதுக்குறதுங்கிறது நல்லது கிடையாது, அது நாகரிகமானதும் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.